இந்த மத்திய பாஜக ஆளும் இந்த நாட்டில் ஹத்ராஸ் என்னும் ஒரு இடத்துல ஒரு தலித் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கிளீனாக ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருச்சு. குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினர், இந்த பாஜகவை சார்ந்த சமுதாயத்தினர் தான் செஞ்சுருக்கிறாங்கன்றது உலகளாவிய அளவில் பரவக்கூடிய ஒரு விஷயமாயிருச்சு. அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. மிகவும் பரிதாபமான சூழ்நிலையில் அந்த பெண் இறந்து விடுகின்றார். இறந்து விட்ட பிறகு அந்த ஊபிய அரசாங்கம் பெற்றோர்களுக்கு கூட காட்டாமல் நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வெளியில் போட்டு, நைட்டு 2 மணிக்கு, அதாவது அதிகாலை 2 மணிக்கு, அதே பெண்ணை கற்பழிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட துடி துடித்து இறந்து போன, வலியால் தாங்க முடியாத அளவிற்கு வலியை தாங்கி அந்த வலி தாங்க முடியாமல் இறந்து போகிற பெண்ணை பெற்றோருக்கு காட்டாமல் நைட்டு 2 மணிக்கு போட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் வெளியில், வீட்டு மக்கள் கூட பார்க்காத அளவுக்கு வீட்டு மக்களை பார்க்கறதுக்கு போலீஸ் நிற்குது. இங்கே பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் நின்று கொளுத்தி விட்டுறாங்க, அதாவது அந்த ஜனாசாவை எரிச்சிடுறாங்க அவங்களுடைய பழக்கப்படி. இந்த ஒரு சூழலில் சித்தி கப்பன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், 2 விஷயம் இருக்கு இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தில், 2 நிமிஷம் இன்ஷால்லா. சித்தி கப்பன் என்று சொல்லப்படக்கூடிய கேரளாவை சேர்ந்த பத்திரிகையாளர் என்ன நடந்துச்சு நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி ஹத்ராஸ் ஊபியில் ஹத்ராஸ் என்ற ஊருக்கு போகிறாரு. போகக்கூடிய வழியிலேயே அவர் கைது செய்யப்படுகின்றார். இது நடந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் கூட அவர் ஜெயிலில் தான் இருக்கிறார். ஜெயிலில் இருந்து அவர் நேற்று தான், எதனால் இப்போ இதை சொல்கிறேன்னு கேட்டால், நேற்று தான் சார்ஜ் ஷீட்டு போடுறாங்க. இந்த கேடுகெட்ட அதிகாரி என்ன திரும்ப போட்டிருக்கிறான், அவர் அந்த கும்பலில் இருந்துக்கிட்டு, அதாவது எரிக்கப்படும் பொழுது வெளியில் நிறைய கும்பல் கூடுது, ஏனென்று சொன்னால் ரொம்பவே கம்யூனல் டென்ஷன் உருவாகுது, சென்சிட்டிவ் ஆகுது அந்த விஷயம். ஊர் மக்கள் எல்லாம், அந்த பெண்ணை சார்ந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டில் கேடுகெட்ட அதிகாரி அல்லாஹுடைய லானத்தை மீது இறங்கணும், என்ன திரும்ப போட்டிருக்கிறான், அந்த சித்தி கப்பன் வந்து அந்த கும்பலில் இருந்துக்கிட்டு மக்கள் எல்லாம் கம்யூனை சென்சிடைஸ் பண்ணா, அதனால் அந்த முஸ்லீம்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னான். சிஏஏவுடைய அந்த ப்ரொட்டஸ்டில் இஸ்லாமியர்கள்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள், போலீஸ் எல்லாம் மனிதி இழைத்தார்கள் என்று சொன்னான் என்று சொல்லி சார்ஜ் ஷீட்டு போட்டு 5000 பேஜுக்கு அவன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கிறான். இவ்வளவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணுறாங்க, அதுவும் ரிஜெக்ட் ஆகுது. அல்லாஹ் நிச்சயமாக அந்த சகோதரர்களுக்கு நிம்மதி அளிக்க வேண்டும் என்று துவா செய்வோம், 1. 2, இந்த தருணத்தில் இப்போ தான் சார்ஜ் ஷீட்டு வெளியே வருது, மக்கள் எல்லாம் பொங்கி எழக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த மனைவி சொல்கிறாங்க, என்னுடைய கணவன் டெரரிஸ்ட் இல்லை, ஜேர்னலிஸ்ட், அவர் விஷயத்தை கையெடுக்க தான் போனாரே தவிர வேறு எதற்காகவும் போல. கேரளா கவர்மெண்ட்டை பார்த்து அவங்க கோரிக்கை வச்சாங்க. அப்புறம் பெறக்கூடிய இன்னொரு பாடம் என்ன, இந்த இடத்துல தொடர்ச்சியாக வன்மத்தை கட்டவிழ்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊபி அரசாங்கத்துக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். எந்த அளவிற்கு அவர்கள் அட்டுழியத்தை செய்கின்றார்கள், அது தொடர்ந்து யாரை போட்டாலும் அவனை தூக்கி யூஐபிஏ, அதாவது இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டத்தின் கீழ் அரெஸ்ட் பண்ணி தொடர்ச்சியாக உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரோடு சேர்ந்து இன்னொரு சகோதரர், அவர் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறார், அவருக்கு பெயில கொடுங்க பெயில கொடுங்க பெயில கொடுங்கன்னு கேட்டால் பெயில கொடுக்கறது கிடையாது. இதே பத்திரிகையாளர் அர்ணாப் கோஸ்வாமி என்ற பெயரில் ஒரு தற்கொலைக்கு தூண்டப்பட்ட விவகாரத்தில் ஜெயிலுக்கு போகிறான். போய் 2 நாளோ 1 நாள்லையோ அவன் பெயில் கொடுக்கப்பட்டு இப்போ வெளியில் உட்காந்து பத்திரிகை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பொய் பொய்யாக பேசிக்கிட்டு இருக்கிறான். நாட்டில் இரட்டை நிலைப்பாடு, முஸ்லீம் என்று சொன்னால் 1, முஸ்லீம் அல்லாதவன் என்று சொன்னால் 1. இதில் கிடைக்கக்கூடிய 2வது விஷயம் என்ன, எத்தனையோ நபர்கள் இது போல் அரெஸ்ட் பண்ணப்படுறார்கள். என்ஐஏ என்ற பெயரில் சென்னையில் நாமும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோம். வாரத்துக்கு 2-3 இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். தேவைப்பட்டால் ஆதாரம் அரசாங்க கெசட்லேருந்து தரும் இன்ஷால்லா. இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கைது செய்யப்படுகின்றார்கள், யாருக்குமே தெரியலை. தேவைப்பட்ட ஆதாரத்தை இப்போ நம்ம வைக்கிறோம் இன்ஷால்லா. இந்த தருணத்தில் ஒன்றே ஒன்று சொல்கின்றோம் சகோதரர்களே, இது போல 1000 கைது செய்யப்படுகின்றார்கள், தெரியல, ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் கைது செய்யப்படுகின்றார். மொத்த இந்தியாவும் அவருக்காக குரல் கொடுக்கின்றது. சமுதாயத்தில் இந்த பத்திரிகையாளர்களுக்கும் வக்கீல்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பது ஒரு விதம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தொழுகையோடு அனைத்து இபாதத்துகளோடு வளர்க்க வேண்டும். அவர்களை நிச்சயமாக சமுதாயத்திற்கு பலன் பெறக்கூடிய வகையில் நாமும் படிக்க வைப்போம். ஒரே ஒரு உதாரணம் தான், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அரெஸ்ட் பண்ணப்படுகின்றார்கள், யாருக்குமே தெரியலை கூட, அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே நமக்கு. ஆனால் இந்த சித்தி கப்பன் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்குது, அவர்களுக்காக குரல் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்ற காரணம் அவர் ஒரு பத்திரிகையாளர் என்பது. சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை அதிகம் அதிகம் படிக்க வைக்கக்கூடியவர்களாக நாம் ஆவோம் என்று கூறியவனாக என்னுடைய ஜும்மாவுரை முடித்துக் கொள்கின்றேன். வாகர் தாவான் அலி அஹமதுல்லா ரபுல்லாலமின். அஸ்ஸலாமு அலைக்கும்.